வணக்கம். இன்னைக்கு இரவு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து 9வது முறையாக ஐபிஎல் ஃபைனல்ஸில் நம்ம சிஎஸ்கே அணி இன்னைக்கு விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த மிக முக்கியமான ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணியில் விளையாட போகிற அந்த 11 வீரர்கள், அதாவது நம்ம சிஎஸ்கே அணியின் அஃபிஷியல் டீம் 11 ஸ்குவாடை பற்றி இப்போ சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அணியின் அஃபிஷியல் ஸ்குவாடில் இருந்து 2 வீரர்கள் இன்னைக்கு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போது தகவல் படி தெரிய வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடை பார்த்துருவோம். ஓபனர்களை வழக்கம் போல ருத்ராஜ், கைக்வாத், ஃபாப் டுப்ளசி, 3வது இடத்துல மொயின் அலி, 4வது இடத்துல ராபின் உத்தப்பா, 5வது இடத்துல அம்பத்தி ராயுடு, 6வது இடத்துல நம்ம எம்எஸ் தோனி, 7வது இடத்துல ரவீந்திர ஜடேஜா, 8வது இடத்துல ட்வைன் பிராவோ, 9வது இடத்துல ஷர்துல் தாகூர், 10வது பிளேயரா தீபக் சஹர், கடைசி 11வது பிளேயரா ஜோஸ் ஹேசல்வுட். ஸோ இந்த டீம் 11 ஸ்குவாட்ல தான் பார்த்தீங்கன்னா, கடந்த 1வது குவாலிஃபயர் மேட்சை நம்ம சிஎஸ்கே அணி விளாண்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னத்தல ரைனா இப்போ அவர் முழு உடல் தகுதி பெற்று நேற்று அவர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த புகைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நிர்வாகம் அஃபிஷியலாக அவங்க நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த முக்கியமான ஃபைனல் ஆட்டத்தில் ராபின் உத்தப்பா விளையாட போகிறாரா இல்லை நம்ம சின்னத்தல ரைனா விளையாட போகிறாரா, ஸோ இவங்க இரண்டு பேரில் யார் வெளியே போக போகிறாங்க, நம்ம எம்எஸ் தோனி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே போல் மற்றொரு குழப்பமான பிளேயருக்கான இடமா இருக்கிறது 11வது பிளேயர் இடத்துல இருக்கிற ஜோஷ் ஹேசல்வுட். இவருடைய இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னதாக சாம் கரன் அவருக்கு பதிலாக உள்ளே வந்திருந்த ஒரு நல்ல சிறந்த ஆல்ரவுண்டர் பிளேயராக இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், இவர் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த முக்கியமான ஃபைனல் ஆட்டத்தில் இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் தேர்வு செஞ்சுருக்க இந்த பிளேயிங் 11 ஸ்குவாட் நம்ம சிஎஸ்கே அணியின் ஒட்டுமொத்த பலத்தையுமே களம் இறக்கும் விதமாக, கிட்டத்தட்ட 10வது பிளேயர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியில் பேட்டிங் லைன் இருக்குது. அதே போல் நல்ல ரெக்கார்ட்ஸ்கள் கொண்ட போலர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியில் இருக்கிறாங்க. சோ அதனால இந்த பிளேயிங் 11 ஸ்குவாட் இன்னைக்கு கேகேஆர் அணியை வீழ்த்த போதுமான ஒரு வலுவான அணியா இருக்குமா, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.